இந்த ப்ராஜெக்ட்க்குள்ள எப்படி ஃபர்ஸ்ட் வந்தீங்க? இந்த ப்ராஜெக்ட்க்கு ஆடிஷன் இருந்தது. அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிரதீப்னு சொல்லிட்டு, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஆடிஷனுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரௌண்ட் ஐ டென்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா வந்து எனக்கு ரீசன்ட் டைம் வந்து நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ண, நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுனால மறுபடியும் போய் இன்னொரு கொட்டு வாங்கணுமான்றதுனால நான் வந்து சரி நான் ஃபஸ்ட்டு போகலை. அதுக்கப்புறம் அகெயின் ஹி இன்சிஸ்டட், ஸோ நான் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து இந்த படத்துக்கு தேவையான இமோஷன்ஸ் பேஸ் பண்ணி சில சீன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸோ நான் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணேன். சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். தென் ஹீ கன்ஃபார்ம்டு வித் மீ. அப்படி தான் கிடச்சிது. இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். இந்த மூவியில் நான் திவ்யான்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அந்த கதாபாத்திரம் சுற்றி வந்து இந்த கதை நடக்குது. அண்ட் வந்து இது முதல் தலைமுறை பட்டதாரியாக அந்த கதையில் வந்து அவங்க வராங்க. அவங்களுக்கு சுற்றி இருக்கிற சேலஞ்சஸ், பீப்புள் வந்து என்னென்ன கஷ்டங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை ஃபேஸ் எப்படி பண்ணி வராங்க, இந்த டெக்னாலஜி வந்து எப்படி வந்து அவங்க லைஃப் இம்பாக்ட் பண்ணதுன்றது ஒரு ஸ்டோரியாக இருக்குது.